சேனல் ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டீச்சி ஆயில், தமிழில் தேயிலை ஆயில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீச்சி ஆயிலில் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியன்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணதுனால டீச்சி ஆயிலுக்கு ஆஸ்திரேலியன் டீச்சி ஆயில்னு சொல்லிட்டு இன்னொரு நேமும் உண்டு. இந்த டீச்சி ஆயிலுக்கு லட்டி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெலலுகா அல்டர் லீஃப் ஓலியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபேமஸான நேமும் உண்டு. ஸோ ஆஸ்திரேலியன்ஸ் மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெட்டு காயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அண்ட் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் அண்ட் ஹேர்க்கு யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன யூசஸ் கிடைக்குது, அண்ட் அதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஸோ ஃபர்ஸ்ட் டீ ட்ரீ ஆயில் ஹேர்க்கு அப்ளை பண்ணுறதுனால என்னென்ன யூசஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது. டீ ட்ரீ ஆயிலில் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி, ஆன்டி வைரல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கிறதுனால ஹேர் ஃபால் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத் லெவலை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளமுக்கு டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணும் பொழுது ஹேர் எல்லாம் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்ஃபெல்லாம் நல்லா ஸ்மூத் ஆகி இச்சிங் ப்ராப்ளம்லாம் ரெடியூஸ் பண்ணும், டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் ரெடியூஸ் பண்ணும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரில் அதிகமான டர்ட் வந்து சேரும் பொழுது டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இச்சிங் ப்ராப்ளம்ஸும் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்லைஸ். நமக்கு பெயின் தொல்லைகள் இருந்தாலும் இந்த டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணுறதுனால அந்த வகையான பிரச்சனைகளை இருந்தும் நீங்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதை எப்படி நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டீ ட்ரீ ஆயிலை டைரெக்டாக ஹேருக்கு அப்ளை பண்ணவே கூடாது. இது வார்னிங் ஸ்டெப்பாக இருக்கலாம் இல்லை டிஸ்க்ளைமராக இருக்கலாம், ஆனால் டீ ட்ரீ ஆயில்னு சொன்னதும் உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, டீ ட்ரீ ஆயிலை டைரெக்டாக வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே, அப்புறம் எப்படி டீ ட்ரீ ஆயில் ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோகோனட் ஆயிலோட 2-3 ட்ராப்ஸ் அளவு டீ ட்ரீ ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காட்டன் பேட் இல்லைன்னு உங்கள் ஹேண்ட் யூஸ் பண்ணியே ஹேர் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மெயினாக ஸ்கேல்ஃப் எல்லாம் நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஹேர் க்ரோத் எல்லாம் நல்லா ப்ரொமோட் ஆகுறதுக்கும் ஸ்கேல்ஃப் எல்லாம் நல்லா க்ளீன் ஆகுறதுக்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா 12 ட்ராப் அளவு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, 2-3 ட்ராப் அளவு டீ ட்ரீ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒன் டேக்கு நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணக்கூடிய கோகோனட் ஆயில் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா 2-3 ட்ராப் அளவு டீ ட்ரீ ஆயிலை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில் இது கூடலாம் டீ ட்ரீ ஆயிலில் நான் சொன்ன சேம் மெஷர்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு டெய்லியுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய யூசஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பிம்பிள்ஸ். ஸோ டீ ட்ரீ ஆயில் பிம்பிள்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீ ட்ரீ ஆயிலில் ஆன்டி பாக்டீரியா, ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி, ஆன்டி வைரல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கிறதுனால பிம்பிள்ஸ் எவ்வளோ வந்து ஹார்ஷாக இருந்தாலும் சரி இல்லை சின்னதாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்காது, ஆனால் பிம்பிள்ஸ் வந்து தடங்கள், பிளாக் ஸ்பாட்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அந்த வகையான பிரச்சனைகளுக்கும் இந்த டீ ட்ரீ ஆயில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விரிங்கிள்ஸ். முக சுருக்கம் பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஆக ஆக அந்த சுருக்கங்கள் வந்து வரது இயல்பு. அது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வரதுனால அந்த மாதிரி நடக்கும். ஆனால் சில பேருக்கு அதிக வயது இருக்காது, ஆனால் சின்ன வயதிலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விரிங்கிள்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான விரிங்கிள்ஸ் ப்ராப்ளமுக்கும் இந்த டீ ட்ரீ ஆயில் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீ ட்ரீ ஆயில் ஃபேஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டீ ட்ரீ ஆயிலை டைரெக்டாக வந்து ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணவே கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மைல்டு கிளென்சர் இல்லைன்னா மைல்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க ஹார்ஷான கிளென்சர் இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் வந்து சூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பிம்பிள்ஸ்க்கு வந்து அந்த ஹார்ஷான கெமிக்கல்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும்போது இன்னும் வந்து பிம்பிள்ஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கும் சான்ஸ் உண்டு. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும் பொழுது மைல்டு கிளென்சர் இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கோங்க. மாய்ஸ்சரைசர் லைட் வெயிட்டாக இருக்கணும், கெமிக்கல் ஃப்ரீயாகவும் இருக்கணும். ஸோ லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் எடுத்ததுக்கப்புறம் 2 to 3 ட்ராப்ஸ் அளவு டீச்சர் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் இருக்க ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் கிடையாது, பிம்பிள்ஸ் இருக்க ஏரியாவில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எப்போ ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சிங் பண்ணுவீங்க, செகண்ட் டோனிங் பண்ணுவீங்க, தேர்ட் வந்து சீரம் வந்து ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டீட்ரி ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது சீரம் வந்து அப்ளை பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ தேர்ட் ஸ்டெப்பாக டீட்ரி ஆயில் ப்ளஸ் மாய்ஸ்சரைசர் வந்து ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணது கிடையாது, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணது கிடையாது அப்படின்னு சொன்னிங்கன்னா அலோவேரா ஜெல்லே நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பியூர் அலோவேரா ஜெல் வந்து நிறைய ஸ்டோர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அலோவேரா ப்ளஸ் டீட்ரி ஆயில் ரொம்பவே வந்து சூப்பரான காம்பினேஷன், பிம்பிளுக்கு வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அவ்வளோதான், என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.